ஹலோ மைடியர் கிரிக்கெட் டிவி ஃபார் யூ மக்களே, என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மேட்டர் அப்படின்னா, தீபக் சகார் திருப்பி தீபக் சகார் பற்றின அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நேற்று சொல்லியிருந்தோம் தீபக் சகார் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே நம்ம வந்து அவரோட அந்த சைக்கிள் ஓட்டுற வீடியோலாம் பார்த்துட்டு வந்து அவர் வந்து ஃபுல்லி ரெக்கவர்டெல்லாம் நினைக்க மாட்டேன், வேணாம், அது வந்து பிரச்சனைகள் எல்லாமே உள்ளே இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கஷ்டம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆப்வியஸ்லி அதுதான் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இன்ஜூரி ரொம்ப 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 ஹெவியாக தான் இருக்குது. பட் ரீசன்ட் டைம்ஸில் எடுத்த ஸ்கேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணனும் அப்படினு வந்து வந்திருச்சு. ஓகே, சோ சர்ஜரி பண்ணாதான் அவர் கரெக்ட்டா இருப்பாரு அப்படினு சொல்லிட்டு. பட் ஆனா தீபக் சகார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நான் சர்ஜரிக்கெல்லாம் போகல, ஏனா எனக்கு வந்து இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் வந்து இருக்கு. சோ T20 வேர்ல்ட் கப் நான் விளையாடணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம். கண்டிப்பா நான் வந்து சர்ஜரி அப்படி போயிட்டனா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே நான் வந்து பல நாள் ஆயிருவேன். சோ அதனால எனக்கு சர்ஜரி வேணா, வேற ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படினா வந்து சொல்லுங்க அப்படினு சொன்னதுக்கு, திருப்பி அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து அதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆயிருக்கு, திருப்பி அவர் வந்து பாத்தீங்க இது பண்ணி இன்னொரு ஒரு ஸ்கேன் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரெக்கவர் ஆகிட்டு வருது. பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகிற விஷயம் கிடையாது, ஏன்னா காலில் அடிபட்டிருக்கு, அதுவும் அந்த சதை வந்து பயங்கரமாக கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அது ரெக்கவர் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால ஒரு 8-9 வாரங்கள் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டடாக வந்து ட்ரைனிங்கில் இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணணும் அப்படின்னு வந்து NCL சொல்லியிருக்காங்க. அவர் NCL பெங்களூரில் தானே இருக்காரு, அங்கே தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓகே எனக்கு அது பிரச்சனை கிடையாது, நான் இருந்து கிளியர் பண்ணிட்டு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. திருப்பி அவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறது, எனக்கு வந்து சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ CSK கிட்ட பேசினப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி இன்ஜுரி இருந்துச்சுன்னா வந்து விளையாடலாம் முடியாது, அது வந்து கரெக்டு தான். பட் அந்த சர்ஜரி அப்படிங்கிற விஷயம் வந்து அவரை பொறுத்தது, அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அதே நேரத்தில் அவர் வந்து ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 8 அது வந்து கண்டிப்பாக அவர் வந்து ரெக்கவரிங் டைமில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால 8 அவர் அவைலபிள் கிடையாது. ஆனால் இப்போ வந்திருக்க ரூல்ஸ் படி, சாரி ரூல்ஸுங்கிற நியூஸ் படி, இந்த ரூல்ஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தேன், அதனால ரூல்ஸ்னு வந்துருச்சு, சாரி. நியூஸ் படி என்ன அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காங்க, 8 அப்புறம் அவர் கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடுவார். ஸோ CSK ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மே லைக்லி தாங்க, ஓகேவா. ஸோ ஏப்ரலோட மிட் வீக்கில் வந்து CSKக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர, கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலை. என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் யோசிக்கிறது கரெக்டு, சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட கால் அது அதுக்கப்புறம் அது ஃபியூச்சரை பயங்கரமாக அது வந்து பிரச்சனை பண்ணி விட்டுருச்சுன்னா அதையும் வந்து அவர் யோசிக்கணும். ஆப்வியஸ்லி வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்த தோலில் வந்து ஹாம்ஸ்டிங் வர்றது, காலில் வர்றது, இது மாதிரி விஷயங்கள் தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி வந்து அவருக்கு வந்துருச்சுங்கிறதுனால ஏசு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. CSKல மேபி ஏப்ரல் மிட் வீக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏப்ரல் மிட் அப்படின்னா ஏப்ரல் ஒரு 15 மேலே நீங்கள் வச்சுக்காங்களேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்பி சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வந்துட்டார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஏப்ரல் மிட் வரைக்குமே கண்டிப்பாக தீபக் சகருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக யாராவது விளையாண்டு தான் ஆகணும். ஒரு ராஜவர்தன் அங்கரேக்கரை எடுத்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அந்த பொசிஷனை தக்க வச்சுக்குவார். பட் CSK ஒரு 14 அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தீபக் சகருக்கு அப்படிங்கிறப்போ பயங்கரமாக யோசிப்பாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், என்ன நடக்க போகுது, தீபக் சகர் வருவாரா மாட்டாரா எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். இப்போ TOI ரிப்போர்ட் படி, அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் படி என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏப்ரல் மிட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு மோஸ்ட் லைக்லி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவோ. வீடியோ பிடித்திருந்தால் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டல் அண்ட் பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.